பெரிய மருது, இனிமே அக்கிரமத்துக்கு அநியாயத்துக்கும் துணை போகாத, நீதிக்கு நேர்மைக்கும் பாடுபடு. ஆமாம் பெரிய மருது, இனிமே இந்த அடிதடி வெட்டு குத்துக்கெல்லாம் போகாதையா? எனக்கு புத்தி சொன்னா பிடிக்காதுன்னு தெரியும்ல. பெரிய மருது, பெரிய மருது, பெரிய மருது, பெரிய மருது, பெரிய மருது. வா பெரிய மருது வா. இந்த 18 பட்டி சிங்கத்தோட வரவத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் ராமன்னா, நீ லக்ஷ்மண. இந்த 2 வருஷம் நீ பிரிஞ்சிருந்தத நினைச்சாதான் நான் வந்துட்டேன்ல. இனிமே நமக்கு வெற்றி மேல் வெற்றி தான். நீ வந்ததுக்கு பின்னாலதான் இந்த இடமே பிரகாசமா இருக்கு. என்ன புதுசா இருக்காங்களேன்னு பாக்குறியா? உனக்கு உதவியா இருக்கட்டும் தான் வேலைக்கு வச்சிருக்கேன். ஆனா எல்லாருமே உனக்கு அப்புறம் தான். வாங்கண்ணே. வணக்கம். இவன் நம்ம மேனேஜர் பாண்டியன், நடுப்பட்டிக்காரன். கொடுங்க. படிச்சவன் ஒருத்தன் நம்ம கிட்ட இருக்கட்டும் தான் வச்சிருக்கேன். உக்கார் மருது. ஏய் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுல்ல. ஓம் பலத்தால, மாறுகாலு மாறு கை வாங்குற குணத்தால இந்த 18 பட்டியல உன்னை எதிர்த்தவனும் இல்ல, என்ன பகைச்சவனும் இல்ல. இந்த சுத்து வட்டாரத்திலேயே நான் ஒரு தனி பெரும் பணக்காரனா இருக்கேன்னா அதுக்கு மூல காரணமும் நீதான், முக்கிய காரணமும் நீதான். என் பணபலத்தை வச்சு உன் உடல் பலத்தை காட்டி இந்த பகுதியில எம்பிய எம்எல்ஏக்களை ஜெயிக்க வச்சேன், மந்திரி ஆக்குனேன். நான் சாணக்கியனா இருந்து சொன்னத நீ சந்திரகுப்தனா இருந்து சாதனையாக்கி சரித்திரம் படைச்சிட்ட. இவ்வளவு பலம் நம்ம கையில இருந்தோம், நீ ஜெயிலுக்கு போக காரணமா இருந்த அந்த நிகழ்ச்சியை தான் என்னால மறக்கவே முடியல. பெரிய மருது, இங்க சுத்தி இருக்கிற 100 கணக்கான ஏக்கர் நிலம் எல்லாம் என் பேர்ல இருக்கு. ஆனா இந்த 5 ஏக்கர் மட்டும் மாரிமுத்து தங்கச்சி பேர்ல இருக்கு. இந்த 5 ஏக்கர் நிலத்தினால நம்ம நிலத்துக்கு தண்ணி பாய்ச்ச வாட்டம் இல்ல, உரம் போட வசதி இல்ல. அந்த மாரிமுத்து இருக்கானே, அவன் பட்டம் படிச்சவன், சட்டம் தெரிஞ்சவன் மட்டும் இல்ல, ரொம்ப புத்திசாலியும் கூட. அந்த நிலத்தை விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறான். பெரிய மருது, நீ மனசு வச்சு அந்த மாரிமுத்தோட 5 ஏக்கர் நிலம் என் கைக்கு வரத்துக்கு நீதான் ஒரு தீர்வு சொல்லணும். நீ விரும்பினது கிடைக்கணும், அத நான் முடிக்கணும், அதானே நம்ம சட்டம். ஏய் பா மாப்பிள, என்ன விஷயம்? மாப்பிள, நீ படிச்சவன், பட்டுன்னு சொன்ன சட்டுன்னு புரிஞ்சுக்கிறவ. இத சுத்தி இருக்கிற 100 கணக்கான ஏக்கரும் சிவசங்கரனுக்கு சொந்தமானது, இந்த 5 ஏக்கர் மட்டும் உனக்கு சொந்தமானது. இந்த 5 ஏக்கர் சிவசங்கர விரும்புறதுனால அவனுக்கு கொடுத்துரு. உனக்கு எவ்வளவு பணம் வேணுமானும் நான் வாங்கி தரேன். மாப்பிள, நீ இந்த ஊர்ல பிறந்தவன், பட்டுன்னு சொன்னா சட்டுன்னு புரிஞ்சுப்ப. எங்க தாத்தா ஒரு சுதந்திர போராட்ட தியாகின்னு இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் ஏன் உனக்கே தெரியும். அப்பேற்பட்டவரோட சமாதிய இந்த 5 ஏக்கர்ல தான் வச்சிருக்கோம். மாப்பிள, இந்த மண் எங்க தாத்தா வாழ்ந்த மண், இந்த மண் எங்க அப்பா பிறந்த மண், இந்த மண்ணுல தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இது எங்க மண், இதை நாங்க விற்க மாட்டோம், இது எங்களுக்கு தான் சொந்தம். ஏண்டா கத்துற மாப்பிள? மனுஷனுக்கு மண் சொந்தம் இல்ல, மண்ணுக்கு தாண்டா மனுஷன் சொந்தம். இது வெதண்டவாதம், எது எப்படியோ இந்த மண்ணி எங்களுக்கு தான் சொந்தம். மாப்பிள, தர முடியாதுன்னா போக வேண்டியதுதானே. ஏய் ஆம்பளை பேசும்போது பொம்பளை குறுக்க பேசுன. தங்கச்சி நீ சுமாருமா? சுயபுத்திர பேசுற ஆம்பளைக்கு என்ன நியாயம் தெரியும்? சொல்வார் பேச்சு கேட்டு நடக்கிற ஆள் கிட்ட உனக்கு என்ன பேச்சு? ஏய் இனி ஒரு வார்த்தை பேசுறேன், என் கைதான் பேசும். அப்ப எங்க கை என்ன சும்மா இருக்குமா? ஏய் இது உழைச்சு சாப்பிட்ட உடம்புடா, போட்டதை தின்னுட்டு சொன்னதை செய்யற உடம்பு இல்ல.
கையும் காலும் மண்டலாண்ட விழுந்தது, மண்ணுக்கு தாண்ட மனுஷன் சொந்தம். Thank you.